நாம செய்யறதுல ஊழல் வழக்குகள் தொடரும். இது மிகப்பெரிய தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்றேன், நான் சொல்றேன். இது ஏற்கனவே நாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மூன்றாவது அணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருந்தது. அப்போ இருந்ததில் நம்மளோட இப்போ விஜயகாந்த் பார்ட்டி இல்லை. தமிழ்நாட்டில் மூன்றாவது பர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது. அப்படின்னா செந்தில் பாலாஜி உத்தமராயிட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதனால் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட துரைமுருகன் வந்து மட்டுமே 60,000 கோடின்னு நான் சொல்லலை. அதனால் இது ஊழல் கரை படிந்த தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய சக்திங்கிறதுல ரெண்டாவது கருத்து இல்லை. 1 ரூபா கொடுத்தாங்களான்னா அந்த 1 ரூபா கொடுக்கணுமோ அப்போ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்கிறது நிறுத்திக்குவார் இனிமேலாவது அப்படின்னு நினைக்கிறேன். நீதிபதிகளை மிரட்டுவோங்கிறது, ஜனாதிபதிகிட்ட போவோங்கிறது, மக்களை மிரட்டுறது, ரோடுக்கு வருவோன்னு பயமுறுத்துறது, இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்களான்னு நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்கப்படாது. அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி 1 சீட்டில் தான் முன்னணி இருக்குன்னு இப்போ தகவல் வருது. இது மிகப்பெரிய தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நாம் ட்ரை பண்ணியிருந்தோம். 2014 இதே மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மூன்றாவது அணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருந்தது. அப்போ இருந்ததில் நம்மளோட இப்போ விஜயகாந்த் பார்ட்டி இல்லை. ஆனால் மற்ற கட்சிகளோடு நாம் அமைச்சிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்துல இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் 3வது பர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது. அதனால் நாம் எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம். ஆனால் 3rd பர்மனண்ட் போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கியிருக்கோம். என்ன டைரக்ஷன் தெரியுது, மேக்னிடியூடு தெரியல. காரணம் என்னென்னா, ட்ராவல் பண்ண மீதி 2 வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் 26 தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வில் பி எ பிக் பிளேயர் இன் அசம்பிளி எலெக்ஷன். அப்படின்னா செந்தில் பாலாஜி உத்தமராயிட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதான் சொல்ல வந்தேன்னா, சக்சஸ்ஃபுல் லீடர் நீட் நாட் பி இஃபெக்டிவ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் உண்டு. அதனால் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட துரைமுருகன் வந்து மட்டுமே 60,000 கோடின்னு நான் சொல்லலை. அது யார்? குடியாத்தம் குமரனா? முன்னெல்லாம் கொடிகாத்து குமரனை பற்றி பேசணும், இப்போ குடியாத்தம் குமரனை பற்றி பேச வேண்டியது. அதனால் இது ஊழல் கரை படிந்த தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய சக்திங்கிறதுல ரெண்டாவது கருத்து இல்லை. அவர்கள் எலெக்ஷன் அரித்மெட்டிக், திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால டாக்டிக்கலி தே குட் ஹவ் ஒன். அதனால் அவர்களுக்கும் அந்த 38 பேருக்கும் என் வாழ்த்தை கூட சொல்கிறேன். ஆனால் அது அவர்களுடைய ஊழலை, பொன்முடியின் ஊழலை அல்லது செந்தில் பாலாஜி ஊழல்னா அப்சால்வ் பண்ணாது. ஆகவே லெட்டஸ் வைட். பிஜேபிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன 2019 நம்ம கிடைத்த வாக்குகளை விட அதிக சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் அது தோல்வி சொல்ல முடியாது. நம்பர்ஸில் எஸ் வித்தியாசம் இருக்குது, ஆனால் அது கரெக்டான நம்பர். அதனால் நான் முதலே சொன்னேன், இப்போ பல மாநிலங்களில் பொசிஷன் மாறின்று. அதனால் அல்டிமேட் ஃபிகர் வரும்பொழுது அது வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்காதுன்னு. திமுக அரசு மீதான நான் என்ன சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு அந்தந்த ஏஜென்சிஸ் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது,
அந்த மாதிரியான விஷயங்கள்ல இட்ஸ் அப் டு தம், இட் இஸ் லெஃப்ட் டு தம். கவர்மெண்ட் அதில் வந்து கைடு பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது உண்டு, சிபிஐன்னு சொன்னாலே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த மாதிரி நாம் செய்யறதில்ல. ஊழல் வழக்குகள் தொடரும். வடிகட்டிய பொய் ஏன்னு சொன்னால் 1 ரூபா கொடுத்தாங்களான்னா அந்த 1 ரூபாய் எப்போ கொடுக்கணுமோ அப்போ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காங்க. அது பற்றி இல்லை. நீங்கள் ரைட் ஃப்ரம் தி இந்தியா முத முதல் திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வந்ததுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அ பார்ட்னர் இன் எவ்ரி ஸ்கீம். நீங்கள் சொல்லப்போனால் முத சர்வசிக்ஷா அபியானில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஃபண்டு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஆகவே அந்த மாதிரியாக 1,100,000 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் 2004 to 2014 டிஎன்கே வாஸ் பார்ட்னர் இன் கவர்மெண்ட். அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி 3,00,000 கோடி தான். அதனால் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்கிறத நிறுத்திக்குவார் இனிமேலாவது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ராத்திரி நீங்கள் இந்த இந்தி கூட்டணி தலைவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோம். நீதிபதிகளை மிரட்டுவோங்கிறது, ஜனாதிபதிகிட்ட போவோங்கிறது, மக்களை மிரட்டுறது, ரோடுக்கு வருவோன்னு பயமுறுத்துறது, இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்களான்னு நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்கக்கூடாது. இட்ஸ் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அதை பற்றி நான் பேசுறது முறையே இல்லை. ஏன்னா பிரதமர் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே தமிழகத்திற்கு அமைச்சரவையிலையும் இங்கேருந்து எம்பி இல்லைனாலும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பச்சை தமிழர்கள் வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள், பச்சை தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள், திரு முருகன் அவர்கள், இவங்கெல்லாம் மந்திரிசபையில் இருந்தாங்க. அதனால் அது அதை பற்றி பேசுகிறதே நான் கூடாது. இட்ஸ் நாட் ப்ராப்பர், இட்ஸ் ப்ரியராகேட்டிவ். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் இருக்கும். ஐ வாண்ட் டு ஸ்டாப் வித் இட். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.